அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ரெண்டு நாள் முன்னாடி இங்கே ஒரு சமணர் கோயில் ஃபங்க்ஷன் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. நானும் ஒரு 4-5 பேர் வருவாங்க அப்படின்ற மாதிரி தான் இருப்பேன். பட் இங்கே வந்து பார்க்கும்போது மிக சிறப்பாக இருந்தது. ஏன்னா நான் இந்த ஊரில் இருந்து இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறேன். ஸோ மத்த கிராமத்துல இருந்து வந்திருக்கீங்க. பொதுவாகவே பார்க்கும்போது நாங்க இந்த வந்தவாசியில இருந்து இங்க பார்க்கும்போது பொன்னூர் கீழ்சாதமங்கலம் இந்த மாதிரி ஏரியால தான் நான் நிறைய இந்த சமணர்களை பார்த்திருக்கேன். இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பார்த்திருக்கோம். நம்ம ஊர்ல நம்ம வீட்டு பின்னாடியே இந்த மாதிரி ஒரு சிறப்பான ஒரு ஃபங்க்ஷன், அதுவும் இவ்வளவு கூட்டமா கலந்துக்கிறோம். எங்க ஊருக்கு இது வந்து ஒரு பெருமையாவும் இருக்கு. கண்டிப்பா இந்த நேரத்துல வந்து பெரியப்பா முனிவர்தன நாயுடு வந்து எல்லாருமே நினைவு கொண்டது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. கண்டிப்பா அவருடைய தொண்டுகள் வந்து எங்களாலையும் எடுத்துட்டு போக முடியும். கண்டிப்பா அதை தொடர்ந்து நாங்க செய்வோம். உங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் நாங்க இங்க செய்து கொடுப்போம். ரதீஷ்குமார், ஹுண்டாய் மோட்டர் இந்தியா கம்பெனியில ஏஜிஎம். அந்தாந்த இருபால் தமிழ் சொந்தங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, எனக்கு கிட்டத்தட்ட 20 வருஷமா தெரியும் இந்த நிலத்தினுடைய ஓனர். ஏன்னா நான் செய்யார் சோகரம்பல்ல வண்டி ஓட்டும் போதே இவருக்கு கரும்பெல்லாம் ஏற்றி போயிருக்கேன். அந்த வகையில் எனக்கு நல்ல பழக்கமானவர். இருந்தாலும் அவரு இருந்திருந்தாருனா இந்த விழாவே வேற மாதிரி இருந்திருக்கு. அந்த ஒரு பெரும் குறைய மனசுல இன்னும் இருந்துட்டே இருக்கு. சும்மா சொன்னா போதும் அப்படியே உள் தட்டி கொடுத்துருப்பாரு எங்களுக்கு. அதை செய்ய முடியாத ஒரு நிலைமையில இன்னைக்கு அவங்க குடும்பத்தார் செஞ்சிருக்காங்க. இந்த இடத்த கோயில நீங்க பாத்துருப்பீங்க. ஒரு வாரத்துக்கு முன்ன வந்து பார்க்கும்போது இது ஜம்மு குமார் சாஸ்திரிட்டாங்க காட்டுறேன். இந்த கோயிலே பண்ண போறாங்க இவ்வளவு சேரும் சகதிமாக்கு. நேற்று நைட் அவருக்கு போட்டோ அனுப்புறேன், கையெடுத்து கும்பிடுறாரு வாட்ஸ்அப்ல. பெரிய சாஸ்திரி அவர் தான், ஜம்மு குமார் சாஸ்திரி. அவருக்கு ராத்திரி சொல்றாரு பரபலமா ஒரு டீம் நல்லா வச்சு. நாங்க வேலை செய்யல, எங்களை அவங்க வேலை வச்சாங்க. ஏன்னா அவங்க தான் மொத்தம் கொடுத்தாங்க செலவு உட்பட. சுனா முடிஞ்சிருக்கா அந்த முன்றைய தினையா குடும்பத்துக்கும் அந்த ரமணன் அவர்களுக்கும் எங்க குழுவின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி. அடுத்தபடியா நிறைய வேலை. நம்ம ஜனகாஞ்சி மடத்துல கொஞ்சம் கொஞ்சம் வேலை இல்லை. கோடிக்கணக்கான இதுல பில்டிங் கட்டிங்கிற மகா சாமிகளும் மகா சாமிகளும் இளைய சாமிகளும் அந்த வேலையெல்லாம் பொருட்படுத்தாம எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்க வந்து எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணதுக்கு சாமிஜி அவர்களுக்கும் மற்றும் நம்முடைய சமண சொந்தங்கள் இருபால் சமண சொந்தங்களுக்கும் எங்கள் விழாக்கின் சார்பாக நன்றி 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 நன்றி. கரிகாத்தூர் அடுத்த திருமலைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஊர். எல்லாவற்றுக்கும் மேலாக இன்றைக்கு இந்த நிகழ்வுக்கும் வருகை தந்திருக்கிற வந்து இங்க இந்த பூஜைகளை எல்லாம் மிகச்சிறப்பாக செய்திருக்கிற நம்முடைய பாசத்திற்குரிய சகோதரர் மல்லிநாதன் அவர்களுக்கும் நம்முடைய நன்றிகளை கடமைப்பட்டிருக்கிறோம். சுத்தமல்லின்னு ஒரு ஊர் இருக்கு, அந்த ஊர்ல ஒரு அருக பெருமேனி இருக்கு. இவர் சாதாரண மல்லியா இல்ல சுத்தமல்லியா? என்ன வாங்கண்ணா சார் எடுக்கட்டும். அரியலூர் மாவட்டத்துல சுத்தமல்லி அப்படிங்கிற கிராமத்துல ஒரு அருக திருமணி அடுத்த மாசம் வைக்க போறோம். மேடை கட்டி வைக்க போறோம். ரைட், மகிழ்ச்சி. அண்ணன் வைக்க போற வைக்க போறோம் இல்ல வைக்க போற. இன்றைய உணவுபதாரர் பேர் சொல்ல விரும்பல. அந்த பபஜியனுக்கு எங்க குழுவின் சார்பாக நன்றி. ரெண்டாவது பூஜை பொருள் கொடுத்தவங்களுக்கும் பேர் சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னாங்க, அதுக்கும் நன்றி. அது இல்லாம ஒரு 4000 ரூபாய் வங்காரம் அப்பான்ராஜனுக்கு இந்த பூஜைக்காக ஒரு 4000 ரூபாய் கொடுத்தாரு, அவருக்கும் நன்றி. எங்களுக்கு எல்லாம் இந்த ஒளிபெருக்கை கொடுத்த கலாசான்சர்களுக்கும் நன்றி. இந்த பூஜை வந்து வந்தவாசி அண்ணன் ராஜேந்திர அவர்கள் நட்டாணிதான் இருந்தது. அவருடைய வராதல அவருடைய தம்பி அம்சாரு. அவர் வந்து 3-4 கோயிலுக்கு பூஜை பண்ண வேண்டிய சூழ்நிலை எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டு காலையில 9 மணிக்கெல்லாம் அங்க வந்துட்டாரு. அவருக்கு எங்க குழு சாகம் நெஞ்சார்ந்த நன்றி. பூமாலை மற்றும் வாத்தியருக்காக சென்னையை சேர்ந்த அருகாவூரில் வசிக்கக்கூடிய ஸ்ரீதர் ஜான்சி ராணி அவர்கள் ரூபாய் 1500 வழங்கினார்கள். அன்னாருக்கும் நன்றி. அனைத்து பவ்யஜனங்களுக்கும் இந்த உணவர் கிட்டு செல்லுமாறு மகத்தாய்மையாக கேட்டுக்கொள்கிறோம். கொஞ்சம் வரிசையா நின்று வாங்கிக்கங்க, சத்தம் போடாதீங்க. வெய்ய நேரம், எல்லாருக்கும் உணவு இருக்குது. மங்களம் எல்லாரும் எழுந்திருக்கிறோம். திங்கள் மும்மாறி பெய்க இருவரம் வளர்க செங்கோல் நந்தினி தரசனார்கள்
நாடகாமிரக மற்றும் எங்குளாரத்தினோரும் இனி ஊழிவார்கள் எங்கள் பொங்கவன் பயங்க நன்னூர் புகழோடு பொறிகளுக்கே.